பாலைவன வெட்டுக்கிளி டெசர்ட் லோக்கஸ் இது வந்து இதுடைய தாக்குதல் வந்து ஜூலை வரை இருக்கும் ஆனால் ராஜஸ்தான்ல வந்த மெயினா இதுடைய தாக்குதல் இருக்கும் அத பிரீடிங் கிரவுண்ட்ஸ் அங்கிலிருந்து ஈஸ்ட் சைடு அதாவது கிழக்கு பகுதி போறதாக இன்ஃபர்மேஷன் அவங்களால் சொல்லப்பட்டுள்ளது அதாவது பீகார் ஒடிசா வரை இதோட தாக்குதல் இருக்கலாம் அந்த லெட்டர்ல வந்து எங்களோட நாங்க வந்து திருப்பி திருப்பி கேட்கும்போது தெளிவாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எழுதியிருக்காங்க தட் அந்த இங்கிலீஷ்ல போட்டாங்க ஸ்வாம்ஸ் ஆர் வெரி லெஸ் லைக்லி டு ரீச் சவுத் இந்தியா அதாவது இதோட கூட்டம் வந்து பாலைவன வெட்டுக்குழியோட கூட்டம் கூட்டமாக தெற்கு பகுதி தெற்கு இந்தியால வருவதாக மிக குறைவான சான்சஸ் உண்டு என்பதை சொல்லப்பட்டுள்ளது ஸோ ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இன்னைக்கு மாண்பு முதலமைச்சரோட மீட்டிங்கில் கூட மீடியாவில் வரக்கூடிய இஷ்யூஸ் பற்றி கூட ஒரு டிஸ்கஷன் நடந்தது பிகாஸ் ஊட்டியிலே இருக்குதா முதல்ல சொன்னார்கள் ஒரு அங்கே வந்து கொஞ்சம் லோக்கல் லோக்கஸ் வந்து பார்த்தார்கள் விவசாயிகள் கிருஷ்ணகிரியில் வேப்பன்ஹல்லியில் வந்து நிரால்கிரி கிராமத்தில் வந்து இருக்குதா வந்து ஒரு தகவல் இருந்தது மீட்டிங் பிரிவு கூட சிஎம் அவர்கள் சொன்னார்கள் அது இதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து ஒரு புகார் இருக்குது கன்னியாகுமரியில் வந்து கனனூர் வந்து கிராமத்தில் வந்து இது இருக்கதாக வந்து டிவியில் கூட போடப்பட்டுள்ளது ஸோ நாங்கள் அங்கங்கே இருக்க எங்களுடைய கேவிகே சென்டர்ஸோடைய சயின்டிஸ்ட் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் அங்கே அனுப்பணும் அவங்களுடைய அந்த பார்த்து பிறகு அங்கே வெட்டுக்கிளி உண்டு ஆனால் அது உள்ளூர் வெட்டுக்கிளி உள்ளூர் வெட்டுக்கிளிக்கு அதாவது பாலைவன வெட்டுக்கிளிக்கு வித்தியாசமாக இருக்கதாக வந்து சயின்டிஸ்ட் மூலமாக சொல்லப்பட்டுள்ளது உள்ளூர் வெட்டுக்கிளி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 250 வகையான உள்ளூர் வெட்டுக்கிளி தமிழ்நாட்டில் இருக்கதாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சயின்டிஸ்ட் மூலமாக தகவல் சொல்லப்பட்டுள்ளது அதில் சில வெட்டுக்கிளிகள் ஒரு நன்மை செய்யக்கூடிய வெட்டிகள் கூட இருக்கலாம் ஒரு 40-50 வெரைட்டிஸ் வந்து நன்மை செய்யக்கூடிய வெட்டிக்கிளிகள் கூட இருக்கலாம் அதனால் வந்து உள்ளூர் வெட்டிக்கிளி வந்து பார்த்தாலே ஃபார்மர் வந்து இங்கே நமக்கு அது வட மாநிலத்தோடைய வெட்டுக்கிளி வந்தது வந்து பார்த்துட்டு அது அச்சப்பட வேண்டாம் அதை வந்து உடனடியாக தன்னுடைய நியரஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அல்லது கிருஷி விஜயான் கேந்திராவுடைய சயின்டிஸ்ட் உடனடியாக கான்டாக்ட் பண்ணி அவங்கள பார்த்தா சொல்லிடலாம் இருந்தாலும் அதாவது சான்சஸ் குறைவாக இருக்கின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு உத்தரவு வந்து அரசால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் இன்னைக்கு மீட்டிங் இதில் வந்து என்ன முடிவு எடுக்கப்பட்டது ஒரு நம்பர் ஒன் வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் ஹார்டிகல்ச்சர் வனத்துறை தீயணைப்பு படை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போன்ற ஆஃபீஸர்ஸ் வச்சுட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சேர்மன்ஷிப்பில் ஒரு குழு அமைக்கணும் என்பது எங்களுக்கு வந்து சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குழுவோடைய நோக்கம் வந்து அந்த எல்லா ஏரியாவில் வந்து இது மாதிரி பிரச்சனைகளை உடனடியாக கண்காணிச்சுட்டு சயின்டிஸ்டோடைய ஒருங்கிணைந்து அது சம்மந்தமாக முடிவு எடுக்க வேண்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்டர் ஸ்டேட்ஸ் அதாவது தமிழ்நாடோடைய பார்டர் ஸ்டேட்ஸ் வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற பார்டர் ஸ்டேட்ஸ் தெலுங்கானா பார்டர் ஸ்டேட்ஸ் டே டு டே கான்டாக்டில் நாங்கள் இருக்க வேண்டும் அது ஒரு முடிவு எடுக்கப்பட்டது வி ஆர் இன் டச் பட் ஃபார்மலி ஆல்சோ இட் ஹேஸ் ப்ரொசீடிங்ஸ் வில் ஆல்சோ பி ரேஸ்ட் இன் திஸ் ரிகார்ட் டே டு டே பேசிஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே உடைய கான்டாக்டில் இருக்கணும் லோக்கஸ் வார்னிங் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலோடைய சயின்டிஸ்டோட இருக்க வேண்டும் இப்போ தான் ஒரு மீட்டிங்கு இந்த இதுக்கு முன்னாலே நானே லோக்கஸ் வார்னிங் ஆர்கனைசேஷன் ஜோத்பூருடைய சயின்டிஸ்ட் டாக்டர் சுந்தரமூர்த்தி அவருடன் பேசினேன் அவர் தமிழ்நாடுக்காரர் தான் அவர்கிட்ட கூட பேசும்போது நான் இது உறுதிப்படுத்தினேன் நான் சொல்லக்கூடிய இன்ட்ரூ உங்களுக்கு உறுதிப்படுத்தினேன் ஸோ மூணாவது வந்து சப்போஸ் லோக்கஸ்ட் இங்கே வந்தாக்கா அதற்காக வந்து எப்படி அது அழிக்கலாம் அதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஏற்கனவே லாஸ்ட் ஒன் வீக்லேருந்து எங்களுடைய டைரக்டர்ஸ் வந்து அதிகாரிகளை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதற்காக டிராக்டர் மவுண்டட் ஸ்ப்ரேஸ் ஸ்ப்ரே எக்யூப்மெண்ட்ஸ் கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அதையெல்லாம் வந்து நம்ம கையில் இருக்க வேண்டும் உரிய அளவுக்கு கையில் இருக்க வேண்டும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு விஆர் இன் திஸ் விஆர் ரெடி அண்ட் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்முடைய இன்னர் வந்து ரெடினஸ் இன்னும் பலப்படுத்துவோம் என்பதை தெரிந்து கொள்கின்றேன்
இப்போ வந்து சப்போஸ் லோக்கஸ்ட் வந்தாக்கா அது வந்து என்ன பண்ண வேண்டும், அது மூணு வகையான வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கின்றன. அது உங்கள் வழியாக நான் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பர் ஒன், ஒரு ஸ்மாலர் ஸ்வாம்ஸ், ஒரு சிறிய கூட்டங்கள் லோக்கஸ்டோட, பழமையான லோக்கஸ்டோட வந்தாக்கா அது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், ஆமாம்மா இது உள்ளூர் லோக்கஸ்ட் கிடையாது, இது வந்து டேஞ்சரஸான லோக்கஸ்ட் என்பது சொல்லும்போது, அதற்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மர் ஃபீல்டில் இருந்தால் ஃபாஸ்ட் ஃபார்மர் உடனே வந்து கெமிக்கல்ஸ் அடிக்கக்கூடாது. ஸோ உடனடியாக வந்து அதற்கு வந்து நீம் பேஸ்டு வெம்பு அடிப்படையில் பயோபெஸ்டிசைட் அசார்டின் டிரெக்டின் என்பதை பயோபெஸ்டிசைட் வந்து அது முதல்ல வந்து அங்கே ஸ்ப்ரே பண்ண வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வழியாக கூட நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கின்றேன். அதுக்கு பிறகு வந்து இன்னொன்று, சயின்டிஸ்ட் வந்து இன்னும் நிறைய இது மாதிரி ஸ்வாம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது, அதற்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வழியாக நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கு தெரிவித்துக்கொள்கிறோம். ஏற்கனவே அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கோம், அதில் வந்து மெலத்தியோன் சொல்லக்கூடிய ஒரு லீக்விட் இருக்கின்றது. மெலத்தியோன் ஃபார்மர்ஸ்க்கு இதை பற்றி தெரியும், லீக்விட் இருந்தால் சரி 50% அல்லது பவுடர் இருந்தால் 25% அந்த அளவு யூஸ் பண்ண வேண்டும். அப்புறம் குளோர் பைரிஃபோஸ் என்பது இன்னொரு இதே மாதிரி கெமிக்கல், அல்லது லெம்டா சைக்ளோதெரின் என்பது, இது வந்து ஒரு மூணு கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்ணாக்கா இது வந்து லோட்டஸ் வெட்டிக்கிளி வந்து அழிக்கலாம் என்பதை சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஃபார்மர்ஸ் தானே வந்து இண்டிபெண்ட்டாக அந்த முடிவு எடுத்துருக்கு முன்னால் தன்னுடைய அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் ஆலோசித்து கலந்து அது பிறகு தான் இது சம்பந்தமாக முடிவு எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றேன். இது வந்து ஃபார்மர் ஃபீல்டு அப்படி இருக்கும்போது உண்மையாக கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சு சப்போஸ் அறிவிச்சிட்டாக்கா வந்தது, அது பிறகு தான் ஃபார்மர் தொழில் ஃபீல்டு இதையெல்லாம் பயன்படுத்தணும். சும்மா அப்படி தனிப்பட்ட முறையில் வந்து பயன்படுத்த வேண்டாம். கவர்மெண்ட் லெவலில் இப்போ வட மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்க அது கூட நான் சொல்கிறேன். வட மாநிலங்களில் கோடிக்கணக்கான வந்து வெட்டிக்கிளிகள் வரும்போது நைட் வந்து பறக்காதே, நைட் அதே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் ஏரியாவில் வந்து எல்லாமே வந்து கோடிக்கணக்கான கணக்கில் வந்து உட்காரும் தூங்கும். அந்த டைம் வந்து அர்லி மார்னிங் 3 AM 4 AM அந்த டைம் வந்து சுற்றி வந்து எல்லாம் சரவுண்ட் பண்ணிட்டு ஃபயர் என்ஜின் மற்றும் டிராக்டர் மவுண்டட் ஸ்ப்ரே வழியாக மெலத்தியன் 96%, அது ஹை கான்சன்ட்ரேஷனுடைய கெமிக்கல், அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கும், அது இது மாதிரி தேவைப்பட்டால் எங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. அது வந்து ஸ்ப்ரே பண்ணாக்கா ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணால் அடுத்த நாள் அதே இடத்துல ஸ்ப்ரே பண்ணாக்கா அது முழுமையாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மூணு வகையான ஸ்டெப்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர் பயோபெஸ்டிசைட் யூஸ் பண்ணலாம் வந்தாக்கா யூஸ் பண்ணலாம், நம்பர் டூ ஃபார்மர் வந்து என்ன கெமிக்கல் சேஃபான கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். அதுலேருந்து ஒரு கெமிக்கல், மூணாவது கெமிக்கல்ஸ் வந்து லேம்டா சைக்ளோதெரின், அது 2 hours மேலே வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் ஹேஸ் இம்பேக்ட் ஆன் த ஹெல்த் ஆல்சோ, அதனால் வந்து லாஸ்ட்லேயே நாங்கள் வச்சுருக்கோம். மூணாவது கவர்மெண்ட் செய்யக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பற்றி நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன். ஃபார்மர் தேவைப்படக்கூடிய கெமிக்கல் மெலத்தியன் வந்து ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாவட்டத்தில் 10,000 liters மேலே இருக்கின்றது, 600,000 acres மேலே பகுதிக்கு பயன்படுத்துவதற்காக இந்த மெலத்தியன் கெமிக்கல் எங்களுடைய அரசு மற்றும் பிரைவேட் தமிழ்நாட்டிலே பிரைவேட் ஷாப்ஸில் வந்து உரிய அளவுக்கு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் லோக்கஸ் ஆர்கனைசேஷன் வழியாக எங்களுக்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையிலே தான் அதை மனசில் வைக்க வேண்டும். யாரும் அச்சுப்பட வேண்டாம். இந்த வெட்டுக்கிளி வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய வெட்டுக்கிளி தமிழ்நாட்டுக்கு வரதா சான்ஸ் மிக குறைவாக இருக்கின்றது. வரமாதிரி தான் முன்னாலே சொல்லிடுவோம், ஆனால் மிக குறைவாக இருக்கின்றது. உள்ளூர் வெட்டுக்கிளி பார்த்து வந்து ஃபார்மர்ஸ் அச்சுப்பட வேண்டாம். அதே மாதிரி உள்ளூர் வெட்டுக்கிளி பார்த்து யாராவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் உங்களுடைய கேவிகே சயின்டிஸ்ட் அல்லது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய பக்கத்தில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஹார்டிகல்ச்சர் காலேஜோட சயின்டிஸ்ட்டுக்கு தொடர்பு கொண்டு சொன்னாக்கா தகவல் சொல்லலாம். நாங்கள் உழுவன் செயலி வழியாக கூட அது ஃபார்மர் அதோடைய ஃபோட்டோ எடுத்துட்டு உழுவன் செயலியிலே பெஸ்டிசைட்ஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட ஒரு தனி வந்து அது பிரிவு இருக்கேன், அதில் ஃபோட்டோ போட்டு வந்து கேள்வி கேட்டாக்கா உடனே எக்ஸாமின் பண்ணி நாங்கள் ஃபார்மருக்கு இது பற்றி தகவல் சொல்லுவோம். இதுதான் உங்களுக்கு. ஸோ மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்பதை இந்த உங்கள் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கிருஷ்ணகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி நீலகிரிகள்லாம் இந்த வெட்டுக்கிளிகளோட படையெடுப்பு என்ன காரணம் கண்டு? அதாவது வெட்டுக்கிளிகள் வந்து தமிழ்நாட்டிலே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உள்ளூர் வெட்டுக்கிளிகள் இருக்கின்றன. இப்போ நம்ம பார்த்து போகிறது இப்போ தான் கொஞ்சம் வெட்டி பார்க்குறோம் அது வெட்டுக்கிளியா அது நம்ம கண்ணாலே வந்து கிராஸ் ஹாப்பர் பொதுவாக பார்ப்போம். ஆனால் இது சம்பந்தமாக வைஸ் சான்சலர் அவர்கள் கூட நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து மேல் விவரம் கூட சொல்லுதா நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொல்லட்டும் சொல்லட்டும் இல்லை இல்லை அதாவது என்னன்னா பொதுவாக வந்து வெட்டுக்கிளிகளில் வந்து 250 வகைகள் இருக்குது. இந்த 250 வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப அபாயமான பாலைவன வெட்டுக்கிளிகள் வந்து மொத்தம் 4 ரகங்கள் இருக்குது. இந்த 4 ரகங்கள் தான் அந்த பாலைவனத்தில் இருந்து சீதோஷன் லேக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது அப்படியே வந்து ட்ரை பிளேசஸில் வந்து அப்படியே வெஜிடேஷனில் ஏதாவது பச்சை எங்கேருக்கோ உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி கிருஷ்ணகிரியில் பார்த்தது வந்து அங்கே இருக்கிற வெட்டுக்கிளி அது எருக்க இலையை மட்டும்தான் சாப்பிடுது. அதே வெட்டுக்கிளியை வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம முட்டைக்கோஸ் தோட்டத்தில் வந்து விட்டாலும் மேலே உட்காந்துக்கிட்ட சாப்பிடாது. ஏன்னா அவனுடைய சாப்பாடு தன்மை வந்து வேறங்க. அது ஒன்று எருக்க இலை தான் மட்டும் இது அதுதான் கிருஷ்ணகிரியில் வந்தது. அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா போன வேளாக்கிழமை பேப்பரில் நியூஸ்லாம் வந்தது வந்து நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குன்னு சொல்லி காந்தல்னு ஒரு ஏரியாவில் உடனே எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அதிலே பூச்சியியல் துறையில் உள்ள விஞ்ஞானிகள் 2-3 பேர் போய் அங்கே உள்ள ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சரோடு சேர்ந்து எல்லாம் பார்த்ததில்லை வந்து அது வந்து சாதாரண வெட்டுக்கிளி. சாதாரண வெட்டுக்கிளி வந்து இது வந்து இந்த வெட்டுக்கிளிக்கு மட்டும் இல்லை எந்த பூச்சி என்னமாக இருந்தாலும் சில சமயம் இந்த ஹை டெம்பரேச்சர் இல்லைன்னா மழை சீசன் இதில் வந்து அதனுடைய பிஹேவியர் மாறும் பாப்புலேஷன் வரும் அப்போ தான் நம்ம அதை மருந்து அடிப்போம். அதே மாதிரி வெட்டுக்கிளின்னு சொல்கிறது சாதாரணமாக இருந்தது அதில் தான் ஒன்றும் இல்லைங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம முதலமைச்சர் குறிப்பிட்டார் அந்த மாதிரி இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கணும் அதுவும் அங்கே விசாரித்ததில் காப்பி தோட்டத்தில் இருக்கும் காப்பி தோட்டத்தில் இருக்கிற வெட்டுக்கிளியை அது வந்து சாப்பிட்றது கிடைக்கலன்னா வாழையிலேயே சாப்பிட்ருக்கு அது டேமேஜ் ஆகிற ஸ்டேஜுக்கெல்லாம் வரவே இல்லைங்க. ஸோ இந்த அதாவது என்ன சொல்லுவோம்னா எல்லா வெட்டுக்கிளிகளும் பாலவன வெட்டுக்கிளிகளாக ஆகாது. ஆனால் பாலன வெட்டுக்கிளிகள் எல்லாம் வெட்டுக்கிளிகள் இந்த குரூப் பண்ணுறது அப்படிங்க. ஸோ பாலன வெட்டுக்கிளிகளை பற்றி இப்போ நம்ம ஏபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இது இங்கே நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. போர் வார்னிங் கீழாக தெரிஞ்சிருக்குது நமக்கு வந்து சவுத் இந்தியாவில் அதாவது தென் மாநிலங்களாக வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பல்கலைக்கழகத்துலேயும் நாங்கள் வந்து ரிமோட் சென்சிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது மூலமாகவும் அந்த ஜோத்பூரில் இருக்குதுங்க லோக்கஸ்ட் ஆர்கனைசேஷன் இந்த இதுக்கு போர் வார்னிங் சென்டர் வர முன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட தொடர்பு கொண்டு நாங்களும் அதே பார்த்துருக்கும் போது பார்டர் ஃபுல்லாக நாங்கள் வந்து ட்ரோன் விட்டு ரிமோட் சென்சிங் மூலம் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்வாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்றாங்க. இப்போதைக்கு நம்ம செயலாளர் குறிப்பிட்டது மாதிரி தமிழ்நாடு விவசாயிகள் வெட்டுக்கிளிகளை பற்றி பயப்பட தேவையில்லை. இங்கே இருக்கிற வெட்டுக்கிளிகள்லாம் நம்மளுடைய லோக்கல் வெட்டுக்கிளிகள் அது இப்போ சில டெம்பரேச்சர் வித்தியாசம் இல்லைன்னா இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் அக்னி சித்திரம் இருந்து இதிலெல்லாம் அதுகளுக்கு சாப்பாடு கிடைக்காமல் பக்கத்தில் தான் வந்துருக்கும் கான்சன்ட்ரேட்டாக வந்திருக்கும். இந்த அது வந்து நம்ம வெட்டுக்கிளிகள் பாலன வெட்டுக்கிளிகள்லாம் பார்த்திங்கன்னா சுவாம் மாதிரி வரும். ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10-15 கோடி பூச்சிகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் நமக்கு வரல அது 1878 இருந்தாட்டு ரிப்போர்ட் இருக்குது அதுவும் கரெக்டாக அன்னைக்கெலாம் இருக்கிற சயின்ஸில் யாருமே சரியாக ஆத்தன்டிகேஷன் ரிப்போர்ட் இருக்குது ஒரு வந்துச்சு போச்சு அப்படின்னு அவ்வளோ அந்த வர நமக்கு வந்து சேதம் விளைத்தாட்டெலாம் அவ்வளோவா பெரிய ரிப்போர்ட் இல்லை. அதனால் விவசாயிகள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதுக்குள்ள கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்குது பயோபெஸ்டிசைட் சார் சொன்ன மாதிரி அது அசன்டரேட்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை வேப்பங்கோட்டையிலேருந்து எடுக்கிற மருந்து தான் அதுக்கு போக தான் நம்ம வந்து பூச்சி மருந்து விட்டு விடுறது இந்த மூணுமே மருந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுபோக பார்த்தீங்கன்னா இந்த மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் ஒரு அரசு குழுகள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு குழுவையும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகளும் குழுக்களோடு இருப்பாங்க அதில் நாங்கள் என்டமாலஜிஸ்ட் இந்த பூச்சியியல் நிபுணர்களையும் அதில் போடுவோம். சின்ன ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் இது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட உடனே அதை வந்து நம்ம வந்து நிர்வாகமாக கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினைக்கிறேங்க. இல்லை ராஜஸ்தான் இல்லை ராஜஸ்தானுக்கு வர்றது வந்து எப்பவுமே ஒரு 4 வருஷத்துக்கும் வந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா கடைசியாக வந்தது 2016 வந்திருக்கு அதுக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா 2008 வந்திருக்குது
ஸோ ஒன்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் வந்து அந்த பக்கம் வரும். அந்த ஈரான் ஈராக் அந்த ட்ரை இது பாகிஸ்தான் வந்து அப்படியே வந்து அது வந்து அதுக்கு வந்து என்ன இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னா முட்டையிடணும்னா மண்ணில் வந்து சில அந்த வெட்டிக்குகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதன்மை செயலாளர் வேளாண் துறை முதன்மை செயலாளர் கன்தீப் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.